ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் கேமிங் ஆர்மி சேனல். வீடியோக்குள்ளே பிறக்கணும் ஸ்மால் ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு ரெண்டாவது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி மூணாவது வருஷத்துக்குள்ளே ஃப்ரீ ஃபயர் கதங்க ஆறி ஏற்றி வச்சுருக்காங்க. நம்மளும் போயிருக்கோம். அதோட அப்டேட்ஸு அண்ட் அண்ட் ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிற பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதில் வந்து நான் வந்து என்ன கிளா கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டர் இருக்க மாட்டேன். அதனால் நான் வந்து வாட்சர் வாங்கிடுறேன். அந்த வாட்சர் வாங்கி நம்ம சுற்றி பார்த்துருவோம். அந்த என்ன அப்படிங்கிறது வந்து நான் கிளாஸு சொல்கிறேன். இந்த வாட்சரால் வந்து அட்வான்டேஜஸ் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா லாஸ் நான் வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லக்கி டாயிலே 30% வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்போ சுற்றுற வந்து ரெண்டு மடங்கு ரேர் ஐட்டம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் வந்து மேட்ச் விளாண்டிங்களா, அந்த பேண்டாமும் இந்த பூனை குட்டியும் வந்து உங்களுக்கு வந்து லக்கியாக, அதாவது வந்து நீங்கள் விளாண்டா லக்கியஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அது கிடச்சோன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. சூப்பரானதில் யார் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாண்ட்டு விளையாட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அது எப்படிங்கிறது நான் ஆஃப்டர்நூன் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அது எப்படி கொடுக்கணும், எப்படி கால் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவான டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்து ஆஃபர்ஸ் அந்த டிஸ்கவுண்ட்டு அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூபெரி கேக் கிடச்சிருச்சு. இதெல்லாம் க்ளைம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸையே நான் வாங்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் எடுத்திங்கன்னா வந்து இந்த லாபியில் போடுவீங்களா அது, அதுக்கப்புறம் அந்த தொப்பி மாதிரி இருக்குது, அப்புறம் ஹாய்ங்கிறதோ ஒரு அமௌண்ட்டாக அது ஒரு அமௌண்ட் கிடைக்குது. சூப்பரான இதாக தந்திருக்காங்க. நீங்கள் சாக்லேட் கேக் எடுத்தால் மட்டும் போது வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் 50% ஆஃபர் வரும்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்து 50% வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்ற சர்வருக்கும் வந்து 9999 டைமண்ட். எப்படின்னா லாகின் பண்ணாலே நம்மளுக்கு கண்ணையும் கூட காட்ட மாட்டானுங்க. நீங்கள் அப்போல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சர்வர் வேறு, அவங்க சர்வர் வேறு. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் தான் அதிக பேர் வளர்கிறாங்க. நம்மளுக்கு வாட்சர் கிடச்சிருந்தா கை சும்மா இருக்காது, சுற்றி தான் பார்க்கணும். இப்போ பார்த்து இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜோக்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கிளான் ட்ரெஸ்லாம் எடுக்காதவங்களாம் வந்து இப்போ எடுத்துக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மற்ற என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இது வந்து உங்களுக்கு வந்து தலை பெருசாகும் இல்லையா, அதோட இது நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த தலை அந்த கில் பண்ண பண்ண தலை பெருசாகிறது இது போயிட்டுருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸு நிறையா இது தராங்க அப்படிங்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேரக்டரு அந்த டிஜே மண்டியில் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 15 கேக் கட்டிங்கன்னா அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டே இதெல்லாம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ரேர் ஐட்டம் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க சொல்லியிருக்காங்க ஆஃபீஸியலியா. இல்லைனா வந்து அவங்க வந்து இந்த ஸ்கேன் கார்டு அது பேர் என்ன சும்மா ட்ராப்லாம் கொடுத்து தாட்டி விட்டுருவானுங்க. சரி ஓகே, நம்மகிட்ட 5 இருக்கு, நம்ம சுற்றி பார்க்கலாம், எதாவது ரேர் ஐட்டம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து சுற்றி பார்க்கலாம். நம்ம வந்து சர்வரை குழப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சர்வரை குழப்பறதா அப்படின்னு சொல்லி குழப்பி சுற்றி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. அடாடா, சரி ஓகே, இன்னொரு க்ளைம் பண்ணிக்குவோம். ஓகே, இன்னும் 5 இருக்கு, நம்ம வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுற்றினேன். ரேர் ஐட்டமாகவே கிளிக் பண்ணலாம். நம்ம ரேர் ஐட்டமாக கிளிக் டக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 
வந்து கடைசி வச்சுனா லக்கு இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகே இந்த தடவை என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓ ஏன் இருக்கே யா, சரி ஓகே இந்த தகர டப்பா மட்டும்லாம் போட்டு யார் விளாடுவா. ஓகே இப்போ வந்து இது கோல்டு ராயலில் வந்து ஒரு ஸ்பின்னை போடலாம். ஓகே இப்போ வந்து டைமண்ட் ராயல் வாட்சரில் போயாச்சு. நம்ம வந்து ரேர் ஐட்டம் மட்டும் ரேர் ஐட்டம் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிடச்சிருமா, சுற்றிவோம். ஓகே ஓசியில் தானே தராங்க, சுற்றி பார்த்துருவோம் அப்படிங்கிறத சுற்றுற இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆடா பாவிகளா இருக்கிறதே தந்திருக்கானுங்க. என்ன பண்ணுறது ஐயோ, இவனுக்கு சொன்னாங்க வந்து 2x அதாவது 2 மடங்கு உங்களுக்கு வந்து வேறு ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஓகே. நம்மகிட்ட பேராசூட் இல்லாத வந்து கிடச்சிருக்கு பரவாயில்ல, இல்லாத ஐட்டம் கிடைச்சாங்க கூட பரவாயில்லையா, வேற ஐட்டம் கிடைக்காட்டியோ இல்லாத ஐட்டம் கிடைச்சாலும் பரவாயில்ல தான் நமக்கு. ஓகே அடுத்தது வந்து வெப்பன் ரயில் சுற்றுக்கு சர்வரை குழப்பி விட்டலாம்.
அடுத்தது என்ன, அடுத்தது சுற்று சுற்றுவான் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவான். ரேர் ஐட்டம் ஒன்லி கிளிக், ரேர் ஐட்டம். ஓ மேஜிக்கு 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 கிடச்சிருமா? எப்படி நான் இது வரைக்கும் ஒரு கிரா, நான் சொல்ல போனால் நான் வந்து டைமண்ட் ராயலில் வந்து இது வரைக்கும் ஒரு ரேர் ஐட்டம் கூட எடுத்தது கிடையாது. இது நாள் வரைக்கும் ஒரு மேஜிக்கு ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் எடுத்து கிடையாது. ஓகே, இல்லாத பேராசூட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு, ரெண்டு பேராசூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இல்லாத பேராசூட்டு கிடச்ச எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, என்ன இதுண்டா தெரில. ஓகே, இந்த தடவை கிடச்சா வந்து கடவுள் புண்ணியம், அதனால் வந்து நான் ஒரு ஸ்பின்னாக போடுறேன். அப்பனே என்னை எப்படியாவது காப்பாத்திடு, போடு. ஐயோ, வந்துரு 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 வந்து காட்ட கரைட்டாம், தகிட 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 தகிட. ஓகே, நம்மளை வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் கிடச்சிருக்கு, மேல் காஸ்ட்யூம் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ரேர் ஐட்டம் அப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து டைமண்ட் ராயல் வாட்சரில் ஓகே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, வண்டியில் பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாச்சு. ஓகே, மாமல் சார் சாரி, வெளியே வந்துட்டேன், மறுபடியும் உள்ளே போகலாம். இன்னும் ஒன்று இருக்குல்ல, அதையும் சுற்றிடுவா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சுற்றுவோம். எப்படி ஒரு ரேர் ஐட்டம் கிடச்சா நம்மளுக்கு இன்னொரு ரேர் ஐட்டம் கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம வந்து சுற்றுவோம், வேஸ்ட்டாக போகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியாச்சு. சரி, கிடைக்காதுன்னு தெரியும், சரி சுற்றி விடுவோம். ஓகே, நம்ம சுற்றி விட்டுறலாம். என்ன ஏன் ஒன்று வச்சிருக்கானா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், சுற்று. அவ்வளோதான் கைஸ், இப்போ நான் சுத்த போகிறேன், எப்படி கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் கட்டில் கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் நான் இல்லை தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஒரு கேமிங்ஸ் எல்லாம் வர முடியும். டாட்டா, பை பை, சி யூ.